அப்படிங்க சத்தமா ஜெபிக்கிற வீடுகளை ஜெபிக்கும் போது சத்தமா ஜெபிக்கும் பொழுது
அந்த சத்தத்திலிருந்து உங்க வீட்டுக்குள்ள புகுத்திருக்கிற சத்துக்கள், உங்க வீட்டுக்குள்ள புகுத்திருக்கிற கொள்ளனியின் தன்மைகள், அக்கிரமத்தின் தன்மைகள், மீறுதலின் தன்மைகள், அப்படிப்பட்ட சாபத்தின் தன்மைகளை தேவனை கத்த அவைகளை அழிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் சத்தம் போட்டா பேரே மாறிச்சு, நீங்க சத்தம் போட்டாலும் பேரு மாறும். கொடுக்கிற வசனத்தை அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு முன்பதாக இயேசு பூமிக்கு எதற்காக வந்தார், எதற்காக வந்தார், எதற்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எதற்காக சகிக்க வேண்டும் என்று சொன்னார், அவரை குறித்து மூன்று விதங்களில் தேவனை கட்டில ஆவியான விதத்தில் சொல்லுமே சொல்லுகிறார். பாவிகளை எரிச்சிக்கு கிறிஸ்துவை சரி செய்தார், உலகத்துக்கு வந்தார். இரண்டாவது தேவனை கத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரார்த்தனையில தேவனை கத்திர வந்து தகப்பட சொல்லுமே சொல்லுகிறார், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறான். இரண்டாவது மூன்றாவது ஒன்றியவன் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரியில இறக்கிவிட தேவகுமாரன் எழுச்சார் உலகத்துல தகப்பன் குடியாரன் மூணு
ஆம்பளை பையன், மூணு ஆம்பளை பேர், ரெண்டு பெண்கள், அஞ்சு பிள்ளைகள், குடிச்சிட்டு எதுவும் பண்ண மாட்டாரு. ரோட்ல போட்டு வீட்டு ரோட்ல போட்டு இழுத்து போட்டு அடிப்பாரு. பிள்ளைகளோட பார்த்துட்டு இருப்பாங்க. நடந்த சம்பவம் பட்டணத்தில், திசை பட்டணத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அடியோடு வேதனையோடு நேர போவாங்க. அப்படியே விழுந்துருவாங்க. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைகள்லாம் பாருங்க அழுவாங்க. அடுத்த நேரம் சாப்பாடு வெளியே வெளியிருக்காது. பக்கத்துல சாப்பாடு வெடிச்ச வெண்ணியை தான் பிள்ளைங்க கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் இது இருக்கும் போது தேவனுடைய கத்தரை அள்ளி கொண்டதான ஜனம் நடந்தது என்ன? தேவனுடைய கத்தரை ஜபங்களை கேட்டார். நடந்தது என்ன? காலங்கள் சென்றது. மூத்த மகன் சொல்றது, இரண்டாம் மகன் போலீஸ் ஆபீசர், அடுத்த இன்னொரு மகன் டெல்லியில இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வச்சிருக்கிறேன். மூத்த மகா போலீஸ் சார், இரண்டாம் மகா போலீஸ், மூத்த மகா ஏற்று ஏற்று சொன்னாங்க. அவங்களுக்கு பேச்சாரு குடும்பம், இப்போ அவங்களுக்கு பேர் போலீஸ்கார் கொடுத்தோம். நினைக்கிறேன் அவர் தேவனை கத்த சொல்லும் சொல்லுகிறார். தேவனை கத்த ஒரு மனுஷன் தேவனை கத்தடி சரிதாரத்தில் வரப்படுது. எப்பேற்பட்ட துன்மார்க்கத்தை தள்ளி உங்களுக்கு நம்ம போராடினாலும் அப்படிப்பட்ட மதுபானத்தை ரெண்டு பேர் தெரிஞ்சு கட்டுகிழந்து உங்களுக்கு விரோதமாக குடும்பத்துக்கு நம்ம எழுப்புறது கணவன் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால் அவரை சபிக்க வேண்டாம். அவரை இயக்குகிற தேவர்கள் நாவியல்வே பஸ்காவின் ரத்தமாக இயேசு ரத்தத்தை தடைக்கிறேன். யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஊழிக்காரங்க நாட வேண்டாம். என் ஊழிக்காரங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறது அவ்வளோதான். மற்றபடி ஊழியக்காரர் நீங்கள் எனக்கா ஜெபிச்சுங்க ஜெபிச்சுருந்தாலும் ஜெபிப்பாங்க நினைக்கிறீங்களா? ஒருத்தரும் ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் ஜெபிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் ஜெபிச்சாங்க. ஒரு காலத்தில் ஒரு ஊழியக்காரலாம் அவரை பார்த்து தான் நான் நிச்சயப்பட்டேன். ஒரு காலத்தில் நினைச்சார் மூணு நாள் உட்காந்துருவேன், சோதனை 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 ஓயாமல் சொல்றது பின்னாடி பிரியாசப்பட்ட நாட்கள். அவரை பார்த்து அந்த சோதனை 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 சபைக்காக ஜனங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து அப்படி தேவனை கத்தரை அதிசயங்களை விளக்கப்படுகிறதான தேவ மனுஷன். அப்ப தேவனை கத்த சொல்லும் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப எழுப்புறது துன்மார்க்கத்தின் தன்மைகளில் அடைப்பட்டு சிக்கு கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு ரொம்ப எழுப்பி போராடும் பொழுது எகிப்தினை போராடினார் பாருங்க சொல்ல நான் என் ஜனம துன்மார்க்கம் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற தேவர்களின் ஆவிகள் இந்த தேவர் நாவிகள் கத்த நீதி செலுத்தினார். எதினால்? பஸ்காவின் ரத்தத்தினால். ஒருவன் வெளியே போவாரு, ஒருவர் நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார், ஜட்ஜ் உட்கார்ந்து இருக்கிறாரு, வழக்காடுறாங்க, முடிஞ்ச உடனே ஒரு தீர்ப்பு சொல்லணும். அந்த நீதிபதி நீதியுள்ள வார்த்தையை பேசும் பொழுது ஒருவர் உள்ள போவாரு, ஒருவர் எங்க போவாரு? வெளியில போவார். ஒருவருக்கு விழுந்த ஒருவருக்கு தண்டனை. அதே போலதான் தேவனை கத்த நீதி சரி கட்டுகிறார். தேவனை நாவிகளை கத்த நடிக்கிறார். அந்த பிடியிலிருந்து உபத்திரப்பட்டுக் கொண்டிருந்ததான கூக்கரிட வைத்ததான தேவ சனங்களை கத்த விடுவித்து தம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு நேராக விலத்து செல்லுகிறார். குடும்பத்தாருக்கும் திறக்கப்பட்ட என்னைக்கு ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த ராத்திரியிலே தேவ ஜனங்களுக்கு உபத்திரத்தை கொடுத்து அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருந்து பரியாசம் பண்ணதான அந்த தேவரின் ஆவிகளை தேவனை கத்த தண்டித்தார். அடுத்த நாள் அப்படின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நினைச்சு கால ஆராதனை முடிஞ்ச உடனே இன்று அப்படின்னு சொல்லுவோம்.
இன்று அறிவு கொடுப்பாங்க, இன்று இரவு என்ன நடக்கும் அப்படிப்பாங்க. அது நாளைக்கு அப்படின்னா இன்று சொல்ல மாட்டாங்க, நாளையும் பார்க்கிறேன். அப்ப இன்னொரு சிறத்தில தகவல் சொல்லும் சொல்லுகிறார், ரத்தம் சிந்தப்பட்டதான பாவத்தை அழுக்கி நீக்கும்படி திறக்கப்பட்ட ஊற்றாகி இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்ட அதே நாளிலே நான் விக்கிரகளின் பேரும் தேசத்தில் இராத வெளிக்கு அழிப்பேன். கரங்க தடி சோதரிமா, எல்லாம் நல்ல உற்சாகமா, நல்ல சோதரம், சட்டத்தை உயர்த்தி, சட்டத்தை உயர்த்தி, சோதரம் 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 சோதரம், விக்கிரங்கள் அழிக்கிற ரத்தம் இயேசு ரத்தம், ரத்தத்தை நான் சோதரிக்கிறேன், சொல்லுங்க ரத்தத்தை நான் சோதரிக்கிறேன், ரத்தத்தை நான் சோதரித்து உயர்த்துகிறேன். அதை நினைச்சுக்காங்க. இன்னும் இயேசுரத்தை என்ன செய்து பாருங்க, அந்த இது பிதா சொன்ன வாக்கு தந்தாங்க. ஏதோ ஒரு மனுஷன் இருந்த மாதிரி நினைக்காதீங்க. அடுத்த வாசிக்கா, அவைகள் இது நினைக்க, அப்ப விக்கிரங்கள் பிடிகள் இருக்கிறது அந்த ஜனங்களை ரட்சிக்கிறது இயேசு ரத்தம். அவைகள் இனி நினைவுக்கு வராதபடி அந்த நினைவின் கனிவை சுத்திகரித்து தேவனை கட்டுடைய ஆளுகைக்குள் கொண்டு போய் நிறுத்துகிறது இயேசுவின் ரத்தம். ஆசியா தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுதாவியையும் தேசத்திலிருந்து போயிட பண்ணுவேன் என்று இருபதாவது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. உபாகமம் 20 அதிகாரத்துல
பழையப்பாடு காலத்தில் கத்த யுத்தம் பண்ண சொல்ற. எப்படி யுத்தம் பண்ணணும்னு அதை சொல்ல வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உள்ளிலுள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டா எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு மனைவியை காட்டிட்டு ரெண்டாம் பிள்ளை பேர்களை ஊருக்கு அமுச்சு விட்டுட்டு அன்றைக்கு ராத்திரி ஆகியோர் சரி நம்ம ஜோமெண்ட் படுக்கலாம் வந்து நமக்கு அந்த சொந்த வீட்டில் எழுந்தேன் அப்படின்னா சரி ஜோமெண்ட் படுக்க போய் கதவு தானாக திறந்துடும். கதை எப்படி திறந்துடும்? கதவு கிட்ட கூட கதவு தானே எழுந்துடும் முடியும். ஆமாம் இன்னொருத்தம் தண்ணி எடுத்துட்டு ஓ சரி அப்படின்னு ஏசு ரத்தத்தை தெளிக்கிறது ஜமிச்சப்ப கொஞ்சம் பேன் ஆவியர் உணர்த்துறாரு உன்னை இருந்தால் கொண்டு வந்து இதை முடிச்சிடும் உன்னை கொஞ்சம் வேற எடுத்து கொண்டு போக அப்படின்னு. அப்படியாப்பா சரி 40 மாசம் அப்படின்னா 40 மாசம் இருக்க 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 நடந்தது அந்த கிராமத்தில் இருந்த எல்லா திருமண தடைகள் கட்டுகள் எல்லாத்தையும் கற்று உடைக்க ஆரம்பிச்சு எல்லாம் 30-36 வயசு சகோதரிகள் எல்லா திருமணம் நடக்க ஆரம்பிச்சது நடந்தது என்ன எல்லாம் உண்டாகிறான் எல்லாருக்கு ஆட்சிக்கு எடுத்து போய் குறிஞ்சு ஆகிறேன் நீங்கள் ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். ஆசாரியனா ஊழியர்கள். ஆசாரியா ஊழியர்கள் ஜனங்களிடத்தில் பேசணும். நிறைய ஊழியர்கள் சொல்றாங்க ஏ அந்த கிராமத்தில் ஜெபிக்காதீங்க அங்கே சண்டை பேச நடத்தாதீங்க அந்த கிராமத்தில் ஆகி உங்களை நினைச்சிடும் தாக்கிடும் உங்களை யார் சொல்ல ஊழியர்கள். ஆனால் தகப்பட வேதத்தில் தேவனை கத்த பின்னவாகி தேவனை கத்த தமிழ் ஆவியர் அளவுக்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஆசாரியன் அவர்களை பேச வேண்டும். என்ன பேசணும் இசைவனரே கேளுங்கள் முன்னாம் உங்கள் சத்துருடைய யுத்தம் செய்ய பாருங்க நீங்க ஊழிய செய்ய பாருங்க இந்த கிராமத்துக்கு போக பாருங்க நீங்க பயப்பட ஆவிகளை கட்டிட்டு போங்க. இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவரை பார்த்து பயப்படும் கலங்க வேண்டி செய்ய வேண்டாம் தத்தளிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க அதனால் இரத்த அவைகள் அழிக்கத்தக்கதான வெள்ளப்பட்ட ரத்தம் அதனால் நான் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்க தேவனையே கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். கரகத்தடி சொல்றீங்க எல்லா தேவனையும் கேட்டு நல்ல உற்சாகத்தோடு சத்துருக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணபடியாக தேவன் தனக்கு கேட்ட தமிழ் ரத்தத்தினால் மீண்டு இருக்கிறார். புதிய பாட்டு காலத்தில் போனோம் கட்டிடப்பா அப்ப கட்டுறதுக்கு எதிர்த்து ஏசு ரத்தத்தை இந்த கிராமத்திலே கிரியை செய்கிற இந்த குடும்பத்திலே கிரியை செய்கிற இந்த பிள்ளைகளோட கிரியை செய்து போராடுகிற இந்த பலவான் என்று சொல்லப்படுற எல்லா பொருளாத ஆவிகளுமே தேவர்கள் ஆவிகளுமே ஏசு ரத்தத்தை நீ உங்க குடும்பத்துக்கு யாரும் சம்பாத்தியம் பண்ணணும் நீங்க தான் சம்பாத்தியம் பண்ணணும் ஊழியர் சம்பாத்தியம் பண்ணுவாங்க எங்க உங்க குடும்பத்து பிள்ளை உங்க பிள்ளைகள் பயிற்சிக்கு யார் பிரயாசப்படணும் அப்ப உங்க பிள்ளைகள் பாதுகாப்புக்கு யார் சிந்திக்கணும் உருவாக்கிய எல்லா ஆவியிலும் கட்டி ஜெபிக்கிறத எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி கொடுத்துருப்பாங்க. அதே மனத்தஞ்சமான சபையில் அந்த சபையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் 12 மணி தாண்டு பையன் பிராக்டிஸ் பையன் பிராக்டிஸ்
அதை 8 மணிக்கு முடிச்சு சார் நீங்கள் பிராக்டிஸ் முடிச்சு சாமியில் போனதுன்னு சொல்லிட்டு வந்து சோம்பனை படுத்தாச்சு. அவர் ஒரு வாத்தியார் நல்ல கீபோர்டு வாசித்து நல்ல பிராக்டிஸ் கொடுக்குறவர் நல்ல சார், உங்களுக்கு தெரிஞ்ச கிருபா அப்படிங்கிற சார் டிகே படுத்துட்டு அங்கே எங்கேயும் வாத்தியாக இருக்காங்க. அப்போ எடுக்கிற சார் சொல்லி அந்த கதவு கிட்ட படுத்துக்கிட்ட சாய் வாங்கிருக்காரு. படுத்துட்டு தங்க ஜெமினி அப்படின் ஆ சார் வாங்கி பார்த்து நேச்சர பார்க்க ஆ சார் வாங்க அப்படின்னு சொல்லி கதை திறந்து போகிற ஓராளிங்க அவர் வீடு வரைக்கும் போயிடு. நம்மளும் விடுறது இயேசு ரத்தம் செய்யும் இயேசு ரத்தத்தை தெரிவிக்கிற சொல்லி வீடு இருக்கிற ஒரு இடத்துல லைட்டு கிடையாது. போகிறவங்க அப்படி சிரிச்சு சிரிச்சுன்னு ஒன்று ஆவியில் சொல்லுவார் சோ பண்ணி ஒன்று தண்ணி தெரியும் அப்படின்னு. நீ ஜெபிக்க ஜெபிக்க தான் உனக்கு விடுதலை பயப்படாத அப்படின்னா ஒட்டனை மணலால் படிக்கிட்டு மழை படையெல்லாம் தூக்குறாங்க ஒட்டனை மணலால் படுத்த ராத்திரி இயேசு ரத்தத்தை தெடிக்கிறேன் தெடிக்கிறேன் காலையில் இருக்கிறீங்க சார் வந்தீங்க ஏன்னா 9 மணிக்கு தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ தேவனுக்கு கத்த எந்த சத்தியங்களும் பயப்படாமல் இருக்கிறதாக கத்து சொன்ன அசுத்தாவிகள் அழிக்கத்தக்கதாக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை இயேசு நாமத்திலே தெளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே கிருசி அப்படிப்பட்ட அசுத்தாவிகள் உங்களை பயபக்தபடி செயல்படுகிறது அப்படிப்பட்ட சிறும வழிபாடு கிரீசிகள் குறித்தது நாமிகள் கத்த யுத்தப்படி அழித்து நிறமலம் வைக்கப்பட்டு உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஜெயித்துப்படுகிறார். நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாள் உபாசம் இருந்து பாருங்க ஒரு பிள்ளைகளுக்கு அதே காரியத்தை தான் வைக்கணும். என இயேசப்பா சொல்றாங்க எப்படி யுத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு பட்டணத்தின் ஒரு கிராமத்தில் நீ போய் சண்டை போட போறா யார்கிட்ட சண்டை போடும் ஜனங்களும் சண்டை போடும் இந்த கணத்தை எடுத்து இந்த கணத்தை திருப்பி எழுந்தணும் காட்டில் அப்படி ஜனங்களே சண்டை பிடிச்ச பேரு அக்காலத்தில் அது நிலநாட்டம் இப்படி ஜாதி விசாசம் சரியா. இப்போ போகப்படுது சமாதானத்தை செய்யணும்
பத்திரமா இருப்பீங்க. எந்த காரியங்களுக்கு நம்ம செயல்படுகிறதோ, எந்த காரியங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தை சொல்லி பாருங்க. இயேசு ரத்தத்தை தெளித்து இயேசு நாமத்திலே சபித்து கட்டி அழிச்சு பாருங்க. அப்படி கையை தட்டிருங்க, சத்தம் வரட்டும். யோபுல சொல்லப்பட்டது, கையை தட்டி அவனை வரட்டுவாங்கன்னு ஒரு வசனம் இருக்கின்றன. அப்ப தேவனையை கத்த சொல்லும சொல்லுகிறார், நீங்க தேவனை கத்த வேதத்தில் சொல்லும சொல்ல, இது நீச்சி சரி கட்டினான் அங்கே தேவனுடைய நீதி செலுத்தினான். எப்பொழுது பஸ் காட்டும் பண்ணி இங்கே கிறிஸ்து ரத்தம் செலுத்தப்படும் பொழுது நடந்தது நீதி சரி கட்டினான். அவைகள் நசுக்கிற நசுக்கும் போது என்ன என்ன உண்டாகும்? அது வந்து ரத்த விஷயம், ரத்தம் தான் மாம்சம். அதே மாம்சத்துக்கு என்னது உயிர், அப்ப அதனுடைய ஜீவனை அழிச்சுட்டா இப்ப ஆவியாக நீஞ்சிடும். உதாரணத்துக்கு அதான் தகப்பன் சொல்லும் சொல்லுகிறார், அந்த ஆவிகள் நாம் எதை வைத்து வழிபட்டாலும் அந்த ஆவிகள் அதிலே இறங்குது. எந்த சுரூபத்தை வைத்து வழிபட்டாலும் ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு எனக்கு சரியான வாக்குவாதம். அப்ப அவங்கள படிச்சவங்க நார்மல்காரங்க, நல்ல டீச்சர், இங்கிலீஷ் மீடியத்தில் பாடம் இருக்கிறவங்க, அவங்க அப்புறம் என்ன பேசுறதுல கடகடகடா பேசுறாங்க. என்ன வசனம் தான், ஆவியன் வசனத்தை தான் தான் பேசணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். ஏன்னா ஒரு கேள்வி எனக்கு பிடிக்கும், ஆவியர் ஒரு சில தர வார்த்தையில இதை கேட்டு அதை கேட்கும்போது கேட்கும்போது அவங்க திணறி இருக்காங்க. அப்படி திணறி இருக்கிறாங்க எரிசியாவில். அப்போ ஆவியர் கடைசியில் சொல்லும் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, இதை கேட்கணும். உடனே கேட்க ஆரம்பிச்சேன், உங்கள் போட்டாவே நீங்கள் மாட்டி நீங்கள் ஒரு மாதம் அதுக்கு பத்தி கொடுத்து சூட தெரியும், வழிபட்டு ஏதாவது காரியத்துக்கு உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நடக்கும், நான் இங்கே உயிரோட தான் இருக்கேன், நீங்கள் செஞ்சு பாருங்க, நடக்கு தெரியாது பாருங்க. அது எப்படி நடக்கும்? அதில் தேவன் ஆதி இருக்கும். நீங்கள் எந்த படத்தை வைத்து வழிபட்டாலும் அதில் வேறொரு ஆவி இருக்கும், அதுதான் அசுத்த ஆவி. அந்த ஆவி நீங்கள் கேட்கறதான காரியங்களை செய்யும். நீங்க இங்கே தானே இருக்கீங்க? ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன். அதுக்கு பிற்பாடு வாக்குதல் பண்ணி எரிஞ்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி ஆவி இருக்கு என்று சொல்லணும்னு சொன்னாங்க. கற்றுக்கொடுத்தது நம்முடைய அந்த
தேவனை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நினைச்ச முடியும், பிரவேசிக்க முடியும். அப்ப தகப்பன் நமக்கு இந்த ராஜ்யத்தில் கற்றுக் கொடுத்தது என்னன்னு சொன்னார், பழையப்பாடு காலத்தில் என்ன கிரியை நடப்பித்தாரோ அதே கிரியை தான் தேவனை கர்த்தர் புதிய பாட்டு காலத்திலும் நடப்பித்தார். அந்த கிரியைகளில் என்ன இருக்கிறது என்பதை நம்ம கற்றுக் கொடுத்தார். அந்த கிரியைகளை ரத்த செஞ்சு அந்த ஆவிகளை சாத்தான சேனைகளும் செஞ்சாரு, அதை அழித்து நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எதிலே? ஒரு இரத்தத்தை தான். அந்த இரத்தத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா ஆட்டுக்குட்டு இரத்தத்தினால தான் அவளை நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளோட போராடுகள் வெட்கப்பட்டு போவதில்லை, உபது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உபது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உபது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. Thank you.
இல்லையா? விடுதலையோடு கூட என்ன செய்யணும்? இரவிலேயும் நீ சத்தியத்தை அறிவிப்பது நலம் என்று வசனம் சொல்லு. நீ யோசிக்கீங்களே, நலமா இருக்கும், நலமா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா? ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள பாய்ந்து என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. எத்தனை பேர் கேட்ச் பண்ணீங்கன்னு தெரியல இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளையும் ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். ஒருத்தரையும் விடல, எல்லாருக்குள்ளையும் அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லி பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செய்கிறார்? காலையில ஜோமுடுங்க. இன்னும் வார்த்தை மதியம் ஆராதனை மகிமையா என்ன செய்யும்? வெள்ளிப்படும். ஆமே. இன்னொரு இடத்துல நின்று கொள்ளலாமா? நம்மையும் நாம் கொண்டு வந்த காணிக்கையும் ஆண்டவர்களை கொடுக்க போகிறோம். I'm gonna make you mine.
இன்றைக்கு நாமத்திலே மகிமைப்படட்டும். வார்த்தைகளை கேட்டவர்களை உருவாக்கித்தான் தாக்குகிறோம், இன்னும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இருக்கும் உள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபியாய் இருக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடக்கடவே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போக கடவோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். மட்டுமே ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிஷம் நீங்க ஒரு யாரும் பொறுப்பு. பத்து ரூபாய் பத்திரம். பத்து ரூபாய் மூணு ரோஸ்க்கு. பத்து ரூபாய் ₹20. ₹20 ஒரு தரம். ₹20 ரெண்டு தரம். ₹20 மூணு தரம்.